அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ என்னோடய போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ காலையில் ப்ரீ சார்ட் அனலைஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது எப்படி நடந்துருங்கிறத பார்த்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எல்லோரும் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. குட் மார்னிங் ஆல். ஸோ நம்ம ரெகுலராகவே பார்க்குற வீடியோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ சார்ட் அனலைசஸாகவே போட்டுட்ருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ரீ சார்ட் அனலைசஸை வந்து ஒரு MTF அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ MTFனா என்ன அப்படின்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ். அப்போது இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ் பார்க்கும்போது, அப்போ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பார்க்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டே சார்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ டே சார்ட்டோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது டே சார்ட்டோட ட்ரெண்டு லாஸ்ட் ஒரு புள்ளி சேர்ந்துட்டு இந்த ப்ளேஸில் மார்க்கெட் டூ கேண்டில் கன்சல்டேஷன் பேஸு, தென் அந்த பேஸ் பிரேக் பண்ணி ட்ராப் ஆகிருக்கு. ஸோ லைக்லி ஒரு ரேலி பேஸு ட்ராப்பு அப்படிங்கிறது மார்க்கெட் நடந்திருக்கு, கரெக்டுங்களா? அப்போ ஏன் மார்க்கெட் இந்த பிளேசஸில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சார்ட் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. இது ஓவரால் இந்த ஸ்விங் ஹை டு லோ ஃபிபொனாச்சிக்கு டிஸ்கவுண்ட் ப்ளேஸு. ஸோ அங்கே வந்து ஒரு LBW வேல்யூ இருக்குனால எக்ஸாக்ட் அங்கேருந்து என்ன பண்ணுறா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான், ஓகேங்களா? அப்போ ஒரிஜினல் பை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஓபி நியரஸ்ட் வீக்கு, இதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஓபி ஜோன்ஸ், ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சான்சஸ் ஆர் தேர் தான் சொல்ல முடியுமே தவிர கண்டிப்பாக வரும் சொல்ல முடியுது. பிகாஸ் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓபியுமே இந்த பிளேஸ் லோவஸ்ட் பிளேஸில் தான் ஓபியுமே இருக்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் வரதுக்கான சான்சஸ் இருக்க தான் செய்யும் மார்க்கெட்டில். அனைத்து வச்சு என்ன பண்ண முடியாது, நம்ம இன்ட்ராட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இன்ட்ராடைக்கான டைம் ஃப்ரேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, 1 hour தென் 5 minutes தான். அப்போ 1 hour ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது, 1 hour ஸ்ட்ரக்சர் எப்போ எனக்கு மார்க்கெட்டில் வேரியஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக வந்த ஒரு லாஸ்ட்டு ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன், இந்த பிளேஸில் எப்போ லோயர் லோயரில் ஃபார்மேஷன் ஆனதோ, இப்போவே எனக்கு என்னாச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது ஒரு பக்காவான பேரிஸ் ஆனது. ஸோ இன்னும் டீப்பாக பார்க்கணும்னா, இந்த ஹை வச்ச கேண்டிலோட லோ பாயிண்ட் எடுத்துகிட்டு, லாஸ்ட் ஹை வச்ச கேண்டில் லோ பாயிண்ட் எடுத்துகிட்டு பாடி க்ளோஸ் இன் அப்பர் சைடு, இதுக்கப்புறம் எந்த விதமான ஹை பிரேக் அவுட்டும் மார்க்கெட்டில் நடக்கலை. லாஸ்ட்டு ஹை வச்ச கேண்டில் லோ எடுத்தான், ஆனால் பாடி க்ளோஸ் ஆகலை. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த ஹை லோ எடுக்கும்போது ஷிஃப்ட் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ இதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு பேரிஸில், ஓகேங்களா? அப்போ இந்த பேரிஸ் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான ஓபி ஜோனை தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி இந்த இடத்துல இப்போ டேப் பண்ணிட்டான். ஸோ டேப் பண்ணனால மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கான். இப்போ அதே போல் கீழே ஜோனில் பார்த்தீங்கன்னா, இந்த அப் ட்ரெண்டுக்கு தேவையான ஓபி ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஓபி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஓபி ஜோன், இந்த ஓபி ஜோனில் தான் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆனால், அப்போ அகைன் என்னாகும், இந்த பிளேஸில் வந்து ஒரு நியூட்ரல் கெயின் நம்மளுக்கு ஓபி ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில், ஓகேங்களா? அப்போது இதுதான் கரண்ட் சினரியோ ஃபார் மார்க்கெட் 1 hour ஜோனில். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கேன், ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பிளேயர் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது 5 minutes தான். அப்போ 5 minutesோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் எப்படி மார்க் பண்ணி ஓபி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 minutesோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணும்போது, இது வந்து லைக்லி ஒரு ஏ விசேஃப் ரெக்கவரில் மாதிரி மார்க்கெட் அப்சென்ட் போயிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த அப்டென்ட் போனதுனால மார்க்கெட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது லாஸ்ட்டு லோயர் ஹேரில் ஃபார்மேஷன் ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் மார்க்கெட் அப்டெண்ட் போயிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட்டு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் மார்க்கெட் ரெண்டு ரிவர்ஸல் ஆனது. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடைக்கக்கூடிய ஓபி ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் பிரேக் ஆஃப் நேத்தோட பிளேஸில், ஸோ இது ஒரு ஓபி ஜோனாக வரும் சப்ளைக்கு. தென் இந்த கன்சல்டேஷன் ஒரு ஓபி, தென் இந்த எக்ஸ்ட்ரீம் கன்சல்டேஷன் அனதர் ஓபி. இந்த மாதிரி 3 places எனக்கு என்ன இருக்கும், மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்குது. அப்போ என்னோடய டிமாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் ஸோ இந்த பிளேஸில் டிமாண்ட் அப்படிங்கிறீங்க, இந்த LBW இருக்கலாம், இல்லை ஓவரால் இந்த கேண்டில் ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆகும், ஒரு டிமாண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வேறு எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணி இந்த ஜோன். அப்போ மார்க்கெட்டில் நியரஸ்ட்டு சப்ளை டிமாண்ட் என்னென்னு தெரியுது, மார்க்கெட் 2 bearish. அப்போ bearish இருக்கும் டிமாண்ட் நோக்கி போகணும், 2200 ரேஞ்சு, இல்லை மார்க்கெட்டு இந்த சப்ளை ஜோன் 2400 போகணும், கரெக்டுங்களா? இதான் சினாரியோ மார்க்கெட்டில் என்னோடய FINNIFTY சப்ளை டிமாண்டாமே கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது கூட நம்மளோட NFS வேல்யூ இம்பாக்ட் ஜோன் மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்செலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நம்மளோட NFS ரேஞ்சஸ் சப்ளை டிமாண்ட் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில். இது வந்து நம்ம LBW வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா, மினிமம் ரேஞ்சஸ் ரேஞ்சில் என்ன இருக்கான மாட்டா ஒரு ஓபி இருக்குது. அகெயின் 5,500 ஒரு இம்பாக்ட் ஜோன் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய லெவல் ஜோனு 20,800 தான், அது இப்போதைக்கு போகாது, அதனால் அதெல்லாம் தேவையில்லை. அப்போது மார்க்கெட் 350, 450, 525, 550, 2200 இம்பாக்ட் ஜோனாக இருக்குது. 342, 43 NFS வெளியே இருக்குது. அப்போ இதுக்கு மேலே இருந்த பைக்கு இருந்த செல்லு முடிஞ்சு போச்சுங்களா மார்க்கெட்டு?
மேலே இருந்தால் பை பண்ண போகிறீங்க, கீழே இருந்தால் செல் பண்ண போகிறீங்க. மேலே இருந்தால் பை பண்ண எவ்வளோ தூரம் பண்ணுவோம், இந்த இடத்துல கூட ஓபி ஜோன் தான் பண்ணுங்க, அதுக்கு மேலே பண்ண முடியாது கரெக்டுங்களா, ஏன்னா ஓபி ஜோன் இருக்குது இந்த பிளேசஸில். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறான சான்சஸ் இருக்குது கரெக்டுங்களா. அப்போது மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸோட லோக்கு ஹைக்கு மிட்வீன் ஓப்பன் ஆகும்போது ஒன் மீட்டரோட ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணி பை கிடைச்சா பை, செல் கிடைச்சா செல் ட்ரை பண்ணலாம். பட் இம்பாக்ட் ஜோன் வெரி வெரி இருங்க, 350 மேலே இருந்தால் பைக்கு 350 செல் அகைன் அகைன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 253-51 ஆல்ரெடி 1 hour சேம் பிளேசஸில் மார்க்கெட் இங்கேயுமே இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா, ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுக்கிற அவசியம் இல்லை, இல்லைனா 225 மார்க்கெட் தாராளமாக போகும். இதான் நம்மளோட ஃபின் நிஃப்டியோட எம்டிஎஃப் தென் இன்ட்ராடே லோட்ஸ். ஜீரோ டிகிரி எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எப்போயுமே ஒரு விஷயம் பண்ணோம், ஜீரோ டிகிரிக்கு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஒரு சைடு போகட்டும், மேலேயோ கீழே போகட்டும். அப்போ ஓப்பன் பிளேஸுக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷனோட இந்த மணி சாரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு மேலே போச்சுன்னா எந்த புட் ஆப்ஷன் இந்த மணிலாம் உங்களுக்கு அவுட் தம்பி இருக்குங்கிறத பாருங்கள். இல்லை மார்க்கெட் ஓப்பன் வந்து கீழே வந்துச்சுன்னா எந்த கால் ஆப்ஷனோட வேல்யூ தான் உங்களுக்கு அவுட் இந்த மணியோட வேல்யூலாம் அவுட் தம்பி இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு சப்ளை டிமாண்ட் வந்துச்சுன்னா அதுதான் உங்களோட ஜீரோ டிகிரி ஓகேங்களா. ஹிண்ட் கொடுத்தாச்சு, தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோனால ப்ரீ சார்ட் அனலைசஸ்லேயும் ஓகே, இல்லை நம்மளோட தமிழ் ஸ்டாக் ப்ரீ சார்ட்லேயும் பார்த்தீங்கனாலுமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி லெவல்ஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கு மட்டும் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபின் நிஃப்டி போயிருந்தோம். ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் நம்மளோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஓபிஸுனும் டேப் பண்ணாமல் இன்னோட ப்ரீ சார்ட்டுமே கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ப்ரீவியஸோட க்ளோஸ் இன்னர்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ எப்படியும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேஞ்சஸில் போயிருந்து என்ட்ரி கொடுக்க போகிறதில்ல, ஒன் மீட்டரோட கன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதாவது ஒரு என்ட்ரி தான் கொடுக்க போகுது. ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவாயிருச்சு நீங்களோட மார்க்கெட்டில். அப்போ அந்த ரிஸ்க்கை ஒரு ஜீரோ டிகிரி ரிஸ்க்காக எடுப்புங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்மளோட ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 350 மேலே இருந்த பைக்கு இருந்த செல்லுங்கிறத பேசியிருந்தோம். ஃபஸ்ட் கேண்ட்லேயே 350 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க கரெக்டுங்களா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியஸ் ஸ்டோட ரேஞ்சஸ்குள்ளே ஓப்பன் ஆகிற மாதிரி தான். அப்போ இதோட ஒன் மீட்டரோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ ஒன் மீட்டரோட ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணும்போது இது இன்னும் டீப்பாக பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டுவெல் சார்ட்டை எடுத்துக்கிறேன். நான் டுவெல் சார்ட் எடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். இது ஒரு 1 minute ஒரு 5 minute எடுத்துக்கிட்டேன். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா, பிகாஸ் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து ஒரு 1 minute ட்ரெண்டு தான். அப்போ 1 minute பார்க்கும்போது மார்க்கெட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தாங்க லாஸ்ட் பிரேக் அவுட் இருப்பார் பேரிஸ் டைரக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணால், அனதர் ஒரு பிரேக் அவுட் இருக்குது. நேற்றோட க்ளோசிங் வந்து எனக்கு ஒரு லோச்சனோட ஹை எடுத்துருந்து இன்றைக்கி வந்து கீழே பாடி க்ளோஸ் ஆனால் ட்ரெண்டு பிரேக் அவுட் கிடச்சிது. பட் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கே மார்க்கெட் ஐடியும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓபி ஜோன் தாங்க. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஓபிக்கு போகணும் கரெக்டுங்களா. அப்போ ஓபிக்கு போகணும், இது ஒரு அனதர் பிரேக் அவுட் நடக்குதுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எவ்ரி டவுன் ட்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் அப்சைடும், ஒவ்வொரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு ரீட்ரெஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 5 minutes ஒரு ஜிஆர்ஜி ஃபார்மேஷன். அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஜிஆர்ஜி பிரேக்அவுட் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும் வித் என்எஃப்எஸ் வேல்யூ ரேஞ்சஸ் வரை உங்களுக்கு போட்டிருக்காங்க கரெக்டுங்களா. அப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிரேக்கவுட்டுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணியாச்சு, ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டோம் இல்லை இதில். ஸோ 9:33 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அழகாக ஒரு என்ட்ரி டிகிரி பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், 9:33 ஒரு 42 ஒரு 10 டிக்கெட் தான் 400 தான், ரொம்ப நல்ல ஒரு 17,000 தான் நம்மளோட கேபிட்டல் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மாதிரி லாங் பாடி கேன்ல வந்தாலே அந்த லாங் பாடி கேனோட 50% ஒரு ப்ராபபிலிட்டியான டார்கெட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸாக ஒரு 9:41 0.6 வரைக்கும் வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் சில கன்சல்டேஷன் ஆனதுனால மேபி போகலாம், என்ன ஆகும் டைம் டிக்கெட் போயிடும், நம்ம எடுத்து அவுட் த மணி. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ட்ரேட் ஆகும்போது 20,250 தான் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ரேஞ்சு. பட் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க 20,350 அவுட் த மணி தான் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ டைம் டிகேஷன் என்ன ஆகும், ஈஸியாக நம்ம எடுத்த கேபிட்டல் பேஷண்ட்டை வந்து டெத் ஆகிடும், பட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து புக் பண்ணியாச்சு நம்ம ஓகேங்களா அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி இது அங்கே முடிஞ்சு போச்சு சிம்பிளாகவே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு மார்க்கெட்டில் பக்காவான ஒரு 15 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் என்னாகும், இந்த லோ பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ஆகும். அப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்மளோட டார்கெட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம செல் ஓபி போட்டுச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மார்க்கெட் போகணும். பட் ஃபஸ்ட் டார்கெட்டுங்கிறது ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பாயிண்ட்டு, பிகாஸ் ஆஃப் செல்லிங் அட்ரஸ் இருக்கும்.
எக்ஸாக்டாக பாருங்கள் அங்கே டேப் பண்ணால் மார்க் சிக்னல் ரிவர்ஸில் இருப்பான். அப்போ இந்த ப்ளேஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்பரான என்ட்ரி பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு என்ட்ரி இங்கே எடுத்துகிட்டு போனோம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், பாடி க்ளோஸுங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா. ஸோ டார்கெட்டுங்கிறது மினிமம் இந்த ஸ்விங் ஹை பாயிண்ட், இதே பார்த்திங்கன்னா ஒரு 1:5ங்க. ஸோ 16 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது 90 உங்களுக்கு கிடைக்குது மார்க்கெட்டில், கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப நேரம் உங்களுக்கு மார்க்கெட் அரைச்சிருப்பான், ஆனால் இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு அரைச்சதுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராஃபிட்டும் கொண்டு போய் முடிச்சிருப்பான். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில டைம்ஸ் என்ட்ரி எடுத்து 1 hour டியூரேஷன் எப்படி வெயிட் பண்ணுங்கிற போது வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ எஸ்எம்சியை நம்புங்க, கைவிடப்பட மாட்டீங்க, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரேட் போகல, ஏன்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷட் டவுன் வேறு முடிஞ்சு போச்சு, அதனால் எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம எடுத்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8K ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 minutes தான். ஸோ 8 minutes 8K, இதுவே காலையிலே பார்த்தீங்கன்னா 0 degree முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு மார்க்கெட்டில், வேறு ஒன்றும் இங்கே பெருசாகவும் நடக்கலை மார்க்கெட்டில், கரெக்டுங்களா? ஸோ இதை பிளான் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு பக்காவான ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மூணுக்குமான லெவல்ஸுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷார்ப்பாக 7:00 வரும். ஸோ அப்படி 7:00 வரலன்னா நம்மளோட ப்ரீ சாட் அனலைசர் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் கேளுங்க ஏன் வரலன்னு. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ முடிஞ்சு எல்லாருமே லைக்.